இந்த தமிழ் அரசர்கள் இருக்கிறாங்க இல்லையா சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு இவங்க எல்லோருமே எந்த அளவுக்கு மோசமான அரசர்கள் தெரியுமா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம யாரையுமே அவங்க படிக்க விடவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆரிய பிராமணர்களுக்கு மட்டும் பொண்ணையும் பொருளையும் நிலத்தையும் வாரி கொடுத்து சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களையும் பாடசாலைகளையும் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழர்களான நமக்கு இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளில் தமிழை படிக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கூட ஒரு பாடசாலையை கூட ஒரு கல்லூரியை கூட இவங்க கட்டி கொடுத்ததே கிடையாது அது கூட பரவாயில்லை தமிழ் நூல்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நூலகத்தை கூட அவங்க கட்டினதே கிடையவே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இந்த தமிழ் அரசர்கள் எல்லோருமே ஆரிய அடிமைகள் ஆரிய பிராமணர்களின் அடிவருடிகள் அப்படின்னு திராவிடர்களும் முற்போக்காளர்களும் பேசினதை நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க அவங்க பேசும்போது ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க கவனிச்சிருக்கிறீங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகளா ரெண்டாயிரம் ஆண்டுகளா தமிழர்கள் யாரையுமே படிக்க விடலை ரெண்டாயிரம் வருஷமா நீ பார்த்த உண்மை என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு முறையான கல்வி கிடைக்காம போனது கிபி பதினாலாம் நூற்றாண்டில் இருந்துதான் அதாவது விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்துல தான் தமிழர்களுக்கு முறையான கல்வி கிடைக்காமல் போனது இதை நான் சொல்லல ஆய்வாளர் ஐயா குடவாயில் பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய பேரரசனாக இருந்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்கின்ற அரசன் புறநானூர்ல கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத குறித்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அந்த பாடல் வரியில அவர் என்ன தெரியுமா சொல்றாரு வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் உள்ளோனும் அவன் கண் படுமே அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்தில் நாளடியாரில் இன்னொரு பாடல் வரியும் இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா கடை நிலத்தோர் ஆயினும் கல்வி கற்று அறிந்தோர் தலைநிலத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிய வர செய்தி என்ன அப்படின்னா எந்தவித பாரபட்சமும் இன்றி எந்தவித பாகுபாடும் இன்றி ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற எந்தவித ஏற்றத்தாழ்வு தீண்டாமைகளும் இல்லாமல் இன்னமும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆண் பெண் என்கின்ற பாலின வேறுபாடு கூட இல்லாமல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா தரப்பு தமிழர்களுக்கும் கல்வி சரிசமமாக கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம என்னதான் ஒருத்த கீழ் நிலையில இருந்திருந்தாலும் அவன் கல்வியில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் அரசனே அவங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது இந்த நிலை அடுத்து வந்த சங்க காலத்திற்கு பிறகு வந்த பல்லவர்கள் பாண்டியர்கள் பிற்கால சோழர்கள் அதன் பின் வந்த பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு எல்லா தமிழரசர்கள் காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருந்தது இன்னமும் உங்களுக்கு குறிப்பா சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா சோழர்கள் காலத்தில் பெண்கள் கல்வி கற்று அரசு துறையில அதிகாரிச்சிகளா இருந்திருக்கிறாங்க அதிகாரிகள் கிடையாது அதிகாரிச்சிகளாக இருந்திருக்கிறாங்க ஊர் சபையில நீதிபதிகளா இருந்திருக்கிறாங்க எப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஊர் சபையில் பெண்கள் நீதிபதிகளா இருந்திருக்கிறாங்க கோவில்கள்ல தேவாரம் பாடுகின்ற பன்னிசை புலவர்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு இதுக்கெல்லாம் இன்னும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான பரஞ்சோதியார் குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் மாமாத்தியார் என்கின்ற போர்க்குடியை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய ஒரே மகனான சீராளனுக்கு மூன்று வயது ஆகும்போது மயிர்வினை மங்களம் அப்படின்னு ஒரு சடங்கை செய்கிறாரு வேற ஒன்றும் இல்லை மொட்டை அடிக்கிறாரு மொட்டை அடிச்சு விழா எடுத்து அதே நாளில் குடியில இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்பி குறிப்பு ரொம்பவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா வினை வளர் மூவாண்டில் மயிர் வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொற்தெளிவில் செழுங்கலைகள் பயிலதம் தம் வந்தமற வந்தவரை பள்ளியில் இருத்தினர் இந்த பெரிய புராண பாடல்ல இருந்து நமக்கு தெரியவர செய்தி என்ன அப்படின்னா பல்லவர் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் எல்லா சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் பள்ளிக்கூடங்களும் பாடசாலைகளும் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இந்த பெரிய புராண பாடல் வரியில இருந்து நமக்கு கிடைக்க வருது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரிப்பா நீ சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் தமிழ் அரசர்கள் தமிழை பாதுகாப்பதற்கும் தமிழர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் பள்ளிக்கூடங்களையும் பாடசாலைகளையும் கட்டியது உண்மை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஒரு தொல்பொருள் ஆய்விலும் அகழ்வாராய்ச்சியிலையும் அப்படி ஒரு பள்ளிக்கூடங்களும் பாடசாலைகளும் நடந்ததற்கான எந்தவித சான்றுகளும் கிடைக்கலையே அதாவது எந்தவித கட்டிட இடிபாடுகளும் கல்வெட்டு சான்றுகளும் கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம் யார் சொன்னா கிடைக்கல அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான எல்லா பெரிய பெரிய கோவில்களும் அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களாகவும் பாடசாலைகளாகவும் தான் செயல்பட்டது இன்னமும் உங்களுக்கு ஒரு வியப்பான செய்தியை சொல்லட்டுமா இந்த கோவில்கள் எல்லாமே வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் கிடையாது இந்த கோவில்கள் தான் தமிழ் நூல்களை தமிழ் இலக்கிய புதையல்களை பாதுகாத்து வைக்கின்ற நூலகங்களாகவும் ஆவண காப்பகங்களாகவும் செயல்பட்டு இருக்கு ஆச்சரியமா இருக்கா எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு ஓவியத்தை உங்ககிட்ட காட்டுறேன் இந்த ஓவியத்தை பாருங்க இப்ப நீங்க பாக்குற ஓவியம் தஞ்சை பெரிய கோவில்ல தான் வரையப்பட்டிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியம் இது இந்த ஓவியத்துல என்ன காட்சி வரையப்பட்டிருக்கு அப்படின்னா தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவரான சுந்தரருக்கும் வேதியராக வந்த சிவபெருமானுக்கும் இடையில் திருவெண்ணைநல்லூர் ஊர் சபையார் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணை நடக்குது வழக்கு விசாரணையின் தேவைக்காக திருவெண்ணை நல்லூர் கோவில் ஆவண காப்பகத்தில் இருந்து ஒரு ஓலை ஆவணத்தை கொண்டு வந்து ஊர் சபையார் முன்னாடி அந்த வழக்கின் நீதி நாயகமாக இருப்பவர் படித்து காட்டுறாரு இதுதான் அந்த ஓவியத்தில் காட்சியா வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஓவியத்தில் இருந்து நமக்கு தெரிய வர செய்தி என்ன அப்படின்னா அன்றைக்கு இருந்த கோவில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஊரின் ஊர் சபையின் ஆவணங்களை பாதுகாத்து வைக்கின்ற ஆவண காப்பகங்களாகவும் அந்த கோவில்கள் செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் இந்த ஓவியத்தில் இருந்து நமக்கு தெரிய வருது இந்த ஓவியத்தில் இன்னொரு அழகான செய்தியும் இருக்குது அது என்ன அப்படின்னா நீதிநாயகம் அவர்கள் ஊர் சபை முன்னாடி ஓலைச்சூடிய படிச்சு காட்டுறாரு இல்லையா அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிறத கூட ரொம்பவும் நுட்பமாக அழகாக அந்த ஓவியத்தில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அந்த ஓலை ஆவணத்துல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா இப்படி அறிவன் இது இவன் சொல் இப்படி இந்த ஆவண காப்பகங்களும் நூலகங்களும் அடுத்தடுத்து வந்த தமிழ் அரசர்களுடைய ஆட்சி காலத்துல மேலும் மேலும் விரிவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எடுத்துக்காட்டுக்கு இரண்டாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் அவருடைய ராஜகுருவாக இருந்த ஸ்ரீகண்டன் சம்பு சாமி தேவர் என்பவர் சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமான் கோவிலில் ஒரு நூலகத்தை கட்டினாரு அந்த நூலகத்தின் பெயர் சரஸ்வதி பண்டாரம் இந்த நூலகத்துல இருபது பணியாளர்கள் தமிழ் கிரந்தம் சமஸ்கிருதம் பாலி பிராகிருதம் மாதிரியான எல்லா மொழிகளை சேர்ந்த பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஓலைச்சூடிகள் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்தடுத்து வந்த பாண்டிய அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இந்த சரஸ்வதி பண்டார நூலகத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தினாங்க எடுத்துக்காட்டுக்கு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனும் அவருடைய தளபதியுமாக இருந்த பல்லவராயனும் சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமான் கோவிலில் செயல்பட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதி பண்டார நூலகத்தின் விரிவாக்கத்திற்கு நில பொன் பொருள் தானமோ கொடுத்ததற்கான கல்வெட்டு இன்னைக்கும் சிதம்பரம் தில்லை நடராஜ பெருமான் கோவிலில் இருக்கு அத்தோட நிக்காம ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தன்னுடைய அண்ணன் பெயர்ல ஒரு கோவில கட்டுறாரு இந்த கோவில் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள புவனகிரியில தான் இருக்கு அந்த கோவிலின் பெயர் விக்ரம பாண்டிய ஈஸ்வரன் கோவில் இந்த கோவில்லையும் எப்படி சிதம்பரத்தில் ஒரு சரஸ்வதி பண்டார நூலகம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு நூலகத்தை இந்த கோவில்லையும் கட்டினாரு பாண்டிய அரசன் இந்த இடத்தோட மட்டும் அவர் நிற்கல திருநெல்வேலியில் இருந்த சேரன்மாதேவி அப்பன் கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்த அருளாள பெருமாள் கோவில் திருவரங்கத்தில் இருந்த ரங்கநாத சுவாமி கோவில் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் இந்த சரஸ்வதி பண்டார நூலகத்தை கட்டி முடித்தார்கள் இவ்வளோ ஏங்க பிறமொழி அரசரான போசல மன்னரின் ஆட்சி காலத்தில் கூட இந்த நூலகங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு வீரராமதேவன் ராம அப்படிங்கிற ஒரு போசல மன்னனின் அவைக்கால புலவராக இருந்த நீலகண்ட நாயனார் என்பவர் திருவரங்கத்தில் செயல்பட்ட சரஸ்வதி பண்டார நூலகத்திற்கு பொன் உதவி செஞ்சு அதை மேலும் மேலும் விரிவாக்கினார் இதை எல்லாத்தையும் விடுங்க நம்மோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கலாச்சார தொடர்பில் இருக்கிற காம்போஜ நாட்டில் அதாவது இன்றைக்கி கம்போடியான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கம்போடியாவில் கட்டப்பட்ட அங்கோர்வாட் கோவிலில் கூட நூலகத்துக்கு அப்படின்னு தனி கட்டிடமே இருக்குது இந்த நூலகத்தில் இருந்த புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளும் எங்கே போச்சு என்ன ஆச்சு எந்த தகவலும் இல்லை ஒரு வேளை மறைஞ்சிருக்கலாம் அழிச்சிருக்கலாம் என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம் ஆனா இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தி தெல்ல தெளிவாக தெரிய வருது தமிழரசர்கள் யாரும் தமிழர்களை படிக்க விடல தமிழ் நூல்களை பாதுகாக்கல அப்படிங்கிறது சுத்த பொய் அப்படிங்கிறது மட்டும் இதிலிருந்து நமக்கு தெளிவா தெரியுது இதை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களின் புத்தகத்தையும் ஐயா குழந்தை என் சேதுராமன் அவர்களின் புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் நிறைய தகவல்கள் தெரிய வரும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நன்றி வணக்கம்